ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து இது மாதிரி எல்லோவாக இருக்கிற உங்களுடைய பழைய கேஸை வந்து இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸாக மாற்ற முடியுமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. என்னென்னவோ யூஸ் பண்ணிலாம் ட்ரை பண்ணுவாங்க, டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க, வினிகர் யூஸ் பண்ணுவாங்க, ஏன் டூத் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் ஆல்கஹாலை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த பழைய கேஸை வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரி, நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஸ் வந்து பழையபடி புதுசாக மாறுதா இல்லையா அப்படின்றத வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோஸோட கமெண்ட்டில் அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணால் பழையபடி மாறுமா அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் உங்களுக்கு போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனே உடனே கிடைச்சிரும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பழைய கேஸை வந்து நம்ம நார்மலான ட்ரெடிஷன் மெத்தட்லேயே வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து டிடர்ஜென்ட்டு, அதுக்கப்புறம் வினிகர், பேஸ்ட்டு, சால்ட்டு அப்படின்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக புதுசாக மாறிடும். ஸோ இது உண்மையா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்கஹால் வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ், அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிடர்ஜென்ட், டிடர்ஜென்ட்டில் வந்து ஏரியல் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வந்து ஏரியலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன், லெமனில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட், டேபிள் சால்ட், நார்மலான டேபிள் சால்ட், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இப்போது இந்த எல்லோ கேஸை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். க்ளீன் ஆகுதா அப்படின்றத வந்து நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம எவ்வளோ நேரம் வந்து டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோம், இப்போ அடுத்ததாக வந்து பாத்திரம் தேய்க்கிற அந்த ஸ்டீல் பஞ்சை வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ரஃபாக இருக்கும், அதனால் வந்து நம்ம இதுலேயும் க்ளீன் பண்ணி பார்த்துடலாமே. சரி, இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஏரியல், லெமன், சால்ட் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தாச்சு. டூத் ப்ரஷில் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டீல் பஞ்சில் கூட க்ளீன் பண்ணி பார்த்தாச்சு. கேஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறலை. ஸோ நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இது மாதிரி டிடர்ஜென்ட்டு, சால்ட்டு, லெமனு அதெல்லாம் யூஸ் பண்ணால் கேஸ் வந்து பழையபடி மாறுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். கேஸ் வந்து பழையபடி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து மாறலை. சரி, இப்போது ரெண்டாவது மெத்தட் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணால் அந்த கேஸ் வந்து பழையபடி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அதையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணி நம்ம இந்த கேஸை க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்கஹாலில் வந்து இந்த டூத் ப்ரஷை டிப் பண்ணிவிட்டு அந்த ஆல்கஹால் எடுத்து லைட்டாக அப்படியே அந்த கேஸ் மேலே வச்சு நல்லா
தேய்ச்சி இதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்கஹால் வந்து கையில் படும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற ஃபீலிங் கிடைக்குது. எப்போ எப்படி வந்து பெட்ரோல் நம்ம கையில் பட்டால் ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்குமோ அந்த சேம் ஃபீலிங் வந்து இப்போ எனக்கு இந்த ஆல்கஹால் கையில் படும்போது கிடைக்குது. சரி, இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம், கேஸ் வந்து க்ளீன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணியும் இந்த கேஸை வந்து க்ளீன் பண்ணி பார்த்தாச்சு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக பழைய நிலைமைக்கு வந்து மாறவே இல்லை. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி எல்லோவாக இருக்கிற உங்களுடைய பழைய டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து பழைய நிலைமைக்கு மாறது வந்து ரொம்பவே கஷ்டம். இப்போ என்னெல்லாம் மெத்தட் சொன்னாங்களோ, டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண சொன்னாங்க, அதையும் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் ஆல்கஹால் யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரை பண்ணியாச்சு. கேஸில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறி இருக்கே தவிர மொத்தமாக வந்து அந்த எல்லோஷ் கலர் வந்து உங்களுக்கு மாறல. நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், பட் ஆக்சுவலாக வந்து இந்த கேஸ் வந்து ஸ்டில் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். பேசிக்காக இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி டிரான்ஸ்பரண்டான சிலிகான் கேஸ்க்கு வந்து குறிப்பிட்ட லைஃப் ஸ்பேன் தான் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ஏஜ் வரையும் தான் இதால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சன்லைட்டில் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய கையில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே இதில் பதியும், ப்ளஸ் வந்து மொபைல்லிருந்து வெளியேற அந்த ஹீட், இது எல்லாம் மூணுமே வந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த கேஸுக்கு வந்து இது மாதிரி எல்லோவாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து இந்த சிலிகான் கேஸுக்கு வந்து குறிப்பிட்ட ஏஜ் வரையும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் குறிப்பிட்ட வயசு வரையும் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஸோ அதே மாதிரி இதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸ் வந்து குறிப்பிட்ட லைஃப் ஸ்பேன் வரையும் தான் இதால் இருக்க முடியும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லோவாக தான் மாறிடும், திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய கேஸ் வந்து லைட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, கொஞ்சம் எல்லோவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்தால் கூட ஓரளவுக்கு தான் நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து டோட்டலாக இது மாதிரி எல்லோவாக வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இந்த கேஸ் உங்களுக்கு மாறிடும். நான் கூட பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற அந்த சிலிகான் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து எல்லோ கலரில் மாறக்கூடாது அப்படின்னு அடிக்கடி தொடச்செல்லாம் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஸோ இதையே வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கே தவிர உங்களுக்கு பழையபடி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு மாறாது. ஸோ அதனால் வந்து முடிவாக என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸை க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ளீன் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் உங்களுடைய திருப்திக்காக நீங்கள் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த ஒரு தப்பும் இல்லை. சும்மா வந்து எதனா ஒரு டிடர்ஜென்ட் எடுத்துக்கோங்க, சால்ட் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்களே செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கே அந்த உண்மையை வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்த தெரிய வைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஏன் பிடிக்கல அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் பாரத் டெக் மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.